என்ன பூரணி அம்மா, உன் மருமகள் 11 நாள் விரதம் இருக்கிறாளா? அவள் கணவனை காத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறாளா? அவளுக்கு யார் இருக்கிறார்கள், இதையெல்லாம் யார் பண்ண சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அன்னபூரணி அம்மா, நீங்கள் தைரியமாக இருங்கள். அவன் பிழைக்க மாட்டான், அவள் வாழ மாட்டாள். அவளுக்கு வம்சவிருத்தி ஒரு நாளும் உண்டாகாது. ஏனென்றால் இக்காமநாகன் ஒரு தடவை ஒருவரை வெறியோடு நோக்கிவிட்டான் என்றால் அவர்கள் என்றைக்கும் நன்றாக இருக்க இயலாது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னவென்றால், மனித முயற்சி ஒருபுறம் இருந்தாலும் எவ்வகையில் அந்த விரதத்தை நீங்கள் நாசமாக்க இயலுமோ அம்முயற்சியை பண்ணுங்கள். வந்தாயா, வா. உன்னை பார்த்துக் கொண்டிருந்தால் என் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. இன்னொரு பக்கம் கோபமும் வருகிறது. உன்னை விரும்பி மனம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதான் என் மூச்சாக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் உன்னை என் அடிமையாக்கிக் கொண்டு உன்னுடன் காதல் லீலைகள் புரிய வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்படுகிறேன். இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் என் கணவனாகிற அருகதை உனக்கு கிடையாது. நாகவீரன் நம் ஜாதிக்கு வைரம் போன்றவர். அந்த நல்லவருக்கு அடிமை ஆனாலும் ஆகலாம். உன்னை போன்ற சுயநலமும் தந்திரமும் உடையவருக்கு நான் என்றைக்கும் அடிமை அல்ல. நாகஜாதியில் பிறந்து நாகஜாதியை அவமானப்படுத்தியதற்கு நாகலோகத்திலிருந்து உன்னை விரட்டி அடித்தும் உனக்கு வெட்கம் இல்லையா? இன்னும் உனக்கு புத்தி வரவில்லையா? என்று உன் தந்தை உன்னை எனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லையோ? அன்று நீ என்னை ஏமாற்றி மோசம் செய்தாய். அந்த நாகஜாதியின் வாசம் கூட எனக்கு இருக்கக்கூடாது என்று அதனை அழித்துக் கொள்ள கருடனை ஆவாகனம் செய்து கொண்டு அதன் சக்தியை பெற்று உன்னை நாசமாக்க வேண்டும். உன்னை பூஜை செய்பவர்களுக்கெல்லாம் கஷ்டங்களை கொடுத்து பழி வாங்க வேண்டும் என்றுதான் இப்பூலோகத்திற்கே நான் வந்தேன். என் பக்தர்களுக்காகட்டும் மற்றவர்களுக்காகட்டும் எவ்வித கஷ்டமும் உன்னால் வரக்கூடாது. கடன்கள், சத்ருக்கள், வியாதிகள் இவற்றை விட்டு வைக்கலாகாதென்பார்கள். அதையெல்லாம் நான் சரியாக கணக்கிலிட்டு வைத்திருக்கிறேன். அதை நான் தீர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? என் மேல் உள்ள விரோதத்திற்காக அந்த சிவலிங்கத்தை வஞ்சி தீர்க்கிறாயே, ஏன்? நீ அல்ல, யார் உன் கணவனுக்கு ஈமச் சடங்குகள் பண்ணி ஆலயம் கட்டினானோ அவன் மீது நான் வஞ்சம் கொண்டிருக்கிறேன். அதற்காக அந்த வம்சம் நிர்மூலமாக வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே சிவலிங்கத்திற்கு விஷம் கொடுத்து விஷ மனிதனாக மாற்றினேன். காமநாகா, உன் கொடிய புத்தியினால் யோசனை பண்ணுகிறாய். கொடியவர்கள் கொடிய செயலாலேயே அழிகிறார்கள். கெட்டவர்கள் கெட்ட தந்திரத்தால் கெடுகிறார்கள். நான் நல்ல மனதோடு சொல்கிறேன், நல்லவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும். கொடியோரை தண்டித்து நல்லோரை காக்க இப்பூலோகத்தில் எத்தனையோ தேவதைகள் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். பக்தர்களுக்கு பகவான் ஆதரவாக இருக்கிறார். அத்தகையோருக்கு என்றும் கெட்டது நடக்காது. கவனி, நான் உயிரோடு இருக்கும் வரையில் இப்பஞ்சபூதங்களின் சாட்சியாக சொல்கிறேன், அவர்களுக்கு நல்லதே நடக்கும். அச்சிவலிங்கத்திற்கும் என் பக்தியான நாகலட்சுமிக்கும் பிள்ளைகள் பாக்கியம் இருக்கிறது. ஓம்கார சாட்சியாக நான் கூறுகின்றேன், அவள் விரதத்தை யாராலும் கெடுக்க முடியாது. சுந்தரி, நாகசுந்தரி. நாகலட்சுமி, நீ செய்ய வேண்டிய முதல் விரதம் என்னவென்றால், பரிசுத்தமான மனதோடு பூஜை செய்து 7 சுமங்கலிகளுக்கு தானம் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஐயோ, நில்லுங்க நில்லுங்க, என்ன இது? எல்லாரும் பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு சந்தோஷமா எங்கயோ போயிட்டு இருக்கீங்களே, எங்க? ஓ, வீட்டுக்கு தான். நாகலட்சுமி விரதம் இருக்காங்கல்ல, சுமங்கலி தானம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சது உங்க கதை. என்னது, சுபகாரியத்துக்கு போகும்போது அபசகனமா பேசுறீங்க? ஐயோ பாவம், உங்களுக்கு ஒண்ணும் விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னமா சொல்ற? வணக்கம், தொற்று நோய் செய்திகள்.
நாகலட்சுமிக்கு கொடிய தொற்று நோய் இருக்கிறது, அதனால் அவர் விரதம் இருக்கிறார். அவர் கையால் யாராவது ஏதாவது வாங்கினால் அவர்களுக்கும் அந்த நோய் வந்து 11 நாட்களுக்குள் பரலோகம் போய்விடுவார் என்று பரவலாக பேசப்படுகிறது. புரிஞ்சதா? நாகலட்சுமி விரதம் கோய்தா. அக்கா, முதல் நாளே உன் விரதத்தை நாசமாக்குறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பூஜைக்கு வந்துட்டு இருந்த சுமங்கலிங்களை பயமுறுத்தி திருப்பி அனுப்பிட்டாங்க. என்னது, சுமங்கலிங்க யாரும் வரமாட்டாங்களா? மாட்டாங்க அக்கா. சுமங்கலிங்க யாரும் வரமாட்டாங்கன்னா எப்படி மனா விரதம் இருக்கிறது? எப்படி மனா விருந்து கொடுக்கறது? என் தாலிக்கு சக்தி கொடுப்பியோ எடுப்பியோ போய் இஷ்டம். இன்னைக்கு முதல் நாள் விரதம், யார் தொந்தரவும் இல்லாம அம்மா நாகம்மா ஆசீர்வாதத்தால நிறைவேறிடுச்சு. இது பாக்கி இருக்கிற எல்லா விரதங்களும் நல்லபடியா நிச்சயம் நிறைவேறிடும். அத்த நான் வரேன். அத்த இது காளிங்க நாத்திலிருந்து எடுத்த விஷமுங்க, ஒரு சொட்டு விட்டா எல்லாரும் செத்துடுவாங்க. நந்தினி அக்கா, பிரசாத கொண்டு வாமா. ஆ, இதை கொண்டு வரேன். அந்த நாகலட்சுமி பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்க போறா. பிள்ளைங்க பிரசாதத்தை தின்னுட்டு செத்து போயிடுவாங்க. இனி ஊர் ஜனங்க எல்லாம் நாகலட்சுமிய மூடுவாய. ரொம்ப நல்லா இருந்தது. காளிங்க நாக விஷம் கலந்து யாரும் யாரும் சாகலையே. என்ன மன்னிச்சிடு மல்லிகை மலரே. அங்க திருமதி அவர்கள் உபவாசம், இங்க திருவாளருக்கு மல்லிகை வாசம். Thank you.
வா சொல்ற. வணக்கம். இன்றைய சாவு செய்தி, இவள் மண்டையை போட்டு விட்டாள். நாம் எல்லோரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அவள் கூறுகிறாள். கன்றாவியா போயிடுச்சு. அவளை சாவடிச்சது நாங்க தான். நீ எதுக்கு அழல? தூக்கி போடு. நாம புதைச்சது நாகலட்சுமிய சரச்சு எப்படி வந்தா? சரி, சரசு குழியில இருந்து வந்துட்டா, பின்ன நாகலட்சுமி எங்க? எங்க அவளை புதைக்க கூடாதுங்க, நெருப்பு வச்சு கொளுத்தணும். நெருப்பு இங்க இருக்கு. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து கொள்ளி வச்சிருவா. பாத்துக்கிட்டே கொல்லி வச்சா அது பேயாயி பின்னாடி நம்ம வீடு வரைக்கும் வந்து, அதனால பாக்காவே கொல்லி வச்சுட்டு போயிடலாம். என்னப்பா அது, நம்ம சுந்தர குரல் மாதிரியே இருக்குது. சுந்தர மாதிரி இல்ல, சுந்தரே தான். கத்திரிக்காங்க என்ன? போகல, இத போயிடுவா. நான் வேண்டாம், நீயே வச்சு. ஐயோ.